ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ டென்த்து மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. முதல் முறையாக அந்த மாணவர்கள் வந்து பொதுத் தேர்வு எழுத போகிறாங்க. இந்த வீடியோவில் அந்த மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்காக ஒரு 10 மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபுல் போர்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிடிஏ உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2021 பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் உடைய கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மாணவர்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் லிங்க்கை தனித்தனியாக நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் உறுதி தான். ஓகே, 95+ என்பது கட்டாயம். டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருவீங்க, எந்த விதமான டவுட்டும் வேணாம். ஓகேங்களா? இப்போ அந்த மாணவர்கள் எல்லாமே இன்றைக்கி 12th தமிழ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்தால் தான் மாணவருடைய ஒப்பீனியன் இருந்துச்சு. நாளைக்கு 10th தமிழ் கொஸ்டின் வந்து ஈஸியாக வருமா, டஃப்பாக வருமா, எப்படி வந்து நாங்கள் அதிக மதிப்பெண் எடுக்கிறது அப்படின்னு நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க. கண்டிப்பாக தமிழ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பல்வேறு தேர்வுகள் எழுதிக்கிங்க, 1st டிவிஷன், 2nd டிவிஷன், 3rd டிவிஷன் எழுதிக்கிங்க. உங்களுடைய பள்ளி அளவில் வந்து பல்வேறு வகையான மிட்டம் டெஸ்ட் எழுதிக்கிங்க, யூனிட் டெஸ்ட் எழுதிக்கிங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. ஓகேங்களா? எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. நீங்கள் அதிக மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேங்கை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நாளைக்கு தெரியும், மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் தான் வரப்போகுது. 10th தமிழில் பொதுவாக நீங்கள் செய்யில், உரைநடை, இலக்கணப் பகுதி, துணைப்பாடத்தை தவிர்த்து மாணவர்கள் வந்து சொந்தமாக விடையளிக்கக்கூடிய பகுதி நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 மதிப்பெண்களுக்கு அதிகமாக கவிதை, படிவம், கட்டுரை, உரையை படித்து விடையளித்தல் போன்ற பல்வேறு வகையான வினாக்களுக்கு மாணவர்கள் வந்து விடையளித்தாலே அதிக மதிப்பெண் எடுக்கலாம். அப்போ மாணவர்கள் வந்து 10th தமிழில் அதிக மதிப்பெண் எடுக்கணும்னா அவங்க தமிழில் எந்த விதமான எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி பழகிக்கணும். லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்காக எழுதிக்கிங்க. ஒற்றுப்பிழைகளோ, சந்திப்பிழைகளோ, மயங்கொழிப்பிழைகளோ இல்லாமல் தமிழை நீங்கள் அழகாக எழுதுங்க. கவிதை கட்டுரைகள் எழுதும்போது எல்லாமே நீங்கள் வந்து இந்த கட்டுரை துணைப்பாட கவிதைகளை எழுதும்போது அந்த குறிப்புச் சட்டகத்தை போட்டு எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுதினாவே தமிழில் அதிக மதிப்பெண் எழுத்தலாம். அதேமாரி மனப்பாட பாடல்களை பிழை இல்லாமல் எழுதி பழகிக்கோங்க. குறிப்பாக அந்த கடிதம் எழுதும்போது, கட்டுரை எழுதும்போது உங்களுடைய ஸ்கூல் நேம், உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய மொபைல் நம்பர் எதுவுமே வந்து கோட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? படிவம் ஃபுல்லப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டினை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 சென்டென்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்த படிவத்துக்கு என்ன பேர் போடணும், என்ன அட்ரஸ், என்ன டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு தெளிவாக டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஃபுல்லப் பண்ணணும். ஓகேங்களா? இதனுடைய அடிப்படையில் நீங்கள் 10th தமிழ் எக்ஸாம் நாளைக்கு நீங்கள் எழுதினீங்கன்னா உறுதியாக அதிக மதிப்பெண் எழுத்தலாம். எந்த ஒரு மாணவருமே ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு வராது. குறைந்தது ஒவ்வொரு மாணவர்களும் 50-80 மதிப்பெண்கள் அதிக நபர்கள் எடுக்கணும், கண்டிப்பாக எடுத்துருவீங்க. 90+ எடுக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள், இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் லிங்கை செக் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாளைய பொதுத் தேர்வு 10th மாணவர்கள் சிறப்பாக எழுதி அனைவரும் அதிக மதிப்பெண் எடுக்க வாழ்த்துக்கள்.